Assalamualaikum friends, welcome back to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம ஈத் ஸ்பெஷல் பிரெட் ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு பேக்கெட் பிரெட்டு. இது வந்து வீட் பிரெட்டு, நம்ம நார்மல் பிரெட்லேயும் பண்ணலாம். சுகர் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து 5, இதை பவுடர் பண்ணி சேர்க்கணும். பால்கோவா வந்து பிளெயின் பால்கோவா, இதுக்கு பதிலாக நம்ம மில்க் மேடும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு நட்ஸ்லாம் வறுத்தெடுக்க, அப்புறம் அல்வாக்கு மொத்தம் 2 டேபிள்ஸ்பூன் நெய், அப்புறம் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், பால் வந்து 300 கிராம் வாச்சின பால், அப்புறம் நட்ஸ் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்க்கலாம். இதுக்கு எல்லாமே போடணும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரெட்டை கட் பண்ணிடலாம். ரெண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் 4 கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மில்க் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஈவனாக வந்து குக் ஆகும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டு நம்ம வந்து பிரெட்டை போட்டு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நமக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டு எடுக்கணும். ரொம்ப போட்டாலும் நமக்கு அப்புறம் பிரெட்டு உடஞ்சி அப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக பிரெட்டு உடஞ்சிரும். நமக்கு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம போட்டு எடுக்கணும். உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு வரும் அந்த பிரெட்டு, ரஸ்க் மாதிரி நமக்கு ஆகிடும். அப்போ தான் பிரெட் அல்வா வந்து நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பச்சை ஸ்மெல்லோடு இருக்கும் நமக்கு, அதனால் நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும், கரிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து நார்மல் ஆயிலில் தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறோம், நெய்யில் வந்து பொரிச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து அது ரொம்ப திகட்டிடும் நமக்கு. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சு நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆனப்புறம் நம்ம எடுத்து நம்ம வந்து பிரெட் அல்வா வந்து பண்ணலாம். இப்போ நமக்கு நல்ல கலர் வந்துட்டு இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்க பிரெட்டை நம்ம இதே மாதிரி எடுக்கணும், இதே கலரில் நம்ம எடுக்கணும். அல்வா பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து அதில் 300 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். நம்ம அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நமக்கு பெரிய பதம்லாம் இல்லை, நமக்கு சுகர் கரையிற அளவுக்கு கரைஞ்சால் போதும். இதில் வந்து ஏலக்காய் வந்து நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். பவுடர் இருந்துன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாததுனால நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரெட் எல்லாம் இதில் போட்டுடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் வந்து எல்லா இடமும் நல்லா பட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு அந்த பிரெட் வந்து எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நமக்கு இப்போ வந்து நல்லா ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பால் வந்து சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அல்வாவுடைய பதம் வந்து ஈரத்தன்மை நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம். பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுருக்கணும். பால்கோ வந்து நம்ம வந்து சேர்க்கலாம், இல்லைன்னா மில்க் மேடு எதுனாலும் சேர்த்துக்கலாம். பால் கோனா நமக்கு வந்து அந்த திரித்திரியாக அது கிடக்கும்ல, அது நம்ம நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நமக்கு பத்தாத மாதிரி இதுன்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இப்போ வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன்.
நமக்கு வேணும்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சாஸ்பான் ஒன்று எடுத்துட்டு நம்ம அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு நல்லா கோல்டன் கலர் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஈஸி, நமக்கு சீக்கிரமாக பண்ணிடலாம். அவ்வளோதான் நமக்கு. ரொம்ப ஈஸியான ஹல்வா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஈத் பெருநாள் ஸ்பெஷல் பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிட்டு. மாஷால்லா, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.